இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு நீங்க அப்ளை பண்ணணும் பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி எனி டிகிரி நீங்க படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பை தயவு செய்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சேலரி 25,000 மேலதான் இருக்கும். போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி 85,000 கிட்ட போறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா மொத்தம் 3 வேகன்சி இருக்கு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27/10/2021 28 வயசுக்குள்ள இருந்தா அப்ளை பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி மட்டும்தான். அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரி அசிஸ்டன்ட் பொறுத்தவரையே பாத்தீங்கன்னா சுருக்கெழுத்து தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் என்ன டிகிரி படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்தவரையே 28,000 கிட்ட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 28 வயசு வரையே சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை 27/10/2021 நீங்க பண்ணிருந்தா மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ரெண்டு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்கள தான் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 55% மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். இந்த செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபி நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஸ்பீடாக வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்கணும். இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா 40 words per minute அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணாதும். இதுவே ஹிந்தியில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா 30 words per minute அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக இந்த நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இதில் பாஸ் பண்ணுறவங்கள தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கே வந்து அனுப்புவாங்க. இதனால் கண்டிப்பாக இந்த நாலேஜ் அப்படி இருக்கணும். சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தேவை கிடையாது. உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலே பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 27/10/2021 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ரெண்டு ஸ்டேஜ் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கில் டெஸ்ட் அப்படியே கண்டக்ட் பண்ணுவாங்க. செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சுருக்கெழுத்து அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் அப்படியே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் அப்படியே கண்டக்ட் பண்ணுவாங்க. 10 நிமிஷம் தான் அந்த எக்ஸாம் அப்படின்னு நடத்துவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் யார் பாஸ் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் எழுதிய ஆகணும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. என்னென்ன டாப்பிக்ல இருந்தெல்லாம் குவஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட் அண்டு அரித்மேட்டிக் இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. 40 questions கேட்குறாங்க, 40 marks. அதுக்கப்புறம் 60 marks பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுலேருந்து குவஸ்டின் கேட்பாங்க. எம்எஸ் ஆஃபீஸ்லேருந்து குவஸ்டின் கேட்பாங்க. இன்டர்நெட் இமெயில் இந்த டாப்பிக்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவஸ்டின் கேட்பாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பட் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை ஹிந்தி அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஹிந்தியில் தான் உங்களுக்கு குவஸ்டின் அப்படிங்க இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டிலேருந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல வாய்ப்பு. 2 மணி நேரம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா 0.25 marks வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. இதே வந்து பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க உடனே ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரைய யூஆர் ஓபிசி அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 400 rupees பே பண்ணணும். மற்றபடி வந்து பிடபிள்யூ எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரி வந்து பேமெண்ட் கட்ட தேவையில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு சார்ஜ் போட்டிருக்காங்க. அந்த 100 rupees பேமெண்ட் அப்படிங்கிறது இந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் கண்டிப்பாக வந்து கட்டியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வித் ஜிஎஸ்டியோட. மேலும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டீட்டெயில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா SPMCIL அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு நிறுவனத்திலிருந்து வந்திருக்கு. இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மனதன் பாய்.